குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், எக்ஸ்பீடியோஸ், அகோரி ஆகிய படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் ரியாமிகா. தாய் தந்தை இல்லாதவர், சித்தப்பா மகன் பிரகாஷுடன் சென்னை வளசரவாக்கத்தில் வசித்து வந்தார். புதனன்று ரியாமிகா தனது படுக்கையறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தார். சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். ரியாமிகா ஜிம் மாஸ்டர் தினேஷை காதலித்தார். ரியாமிகா ஒரு ஆபாச படத்தில் நடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காதலனுடன் கருத்து வேறுபாடு உண்டானது. ஆபாச படத்தில் நடித்த பிறகு சின்ன சின்ன வேஷங்களில் நடிக்கக்கூட வாய்ப்பு வரவில்லை. அதன் காரணமாக தற்கொலை செய்திருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தினேஷ் மற்றும் பிரகாஷிடம் விசாரணை நடந்து வருகிறது.